எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப கொரோனா வந்து அதிகமாயிட்டு இருந்துச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ்ல, செகண்ட் வேவ்ல பாத்தீங்கன்னா கொரோனாவோட டெத் ரேட், அதாவது இறப்பு விகிதமும் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதோட காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, தேவையில்லாம நம்மளோட பயத்தினால சும்மா சின்னதா ஒரு சிம்டம் வந்தாலோ இல்லை சின்னதா கொரோனா அப்படின்னு வந்தாலோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது தான் பிரச்சனை, அதுதான் காரணம் அப்படிங்கறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு புதுசு புதுசான நிறைய கிரைட்டீரியாக்களும் அதே மாதிரி மக்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய சில விஷயங்களையும் கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாலாஜி முத்து, இது நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 13ஆம் தேதி வந்திருக்கு, இந்த மாதம் 13ஆம் தேதி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து சில கிரைட்டீரியாக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஜிஹெச்க்கு வாங்க, ஒருவேளை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க ஜிஹெச்க்கு வர தேவையில்லை, வீட்டிலேயே இருந்து கொரோனாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம், அதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு. இல்லை அப்படின்னா பிரைவேட் கிளினிக்ல பார்க்கலாம், சின்ன சின்ன கிளினிக்ஸ்ல கூட. ஸோ இதை எப்படி கிரைட்டீரியாவை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மூணு விதமா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு. ஸோ ரொம்ப கம்மியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் 94க்கு கீழே வராமையும், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 24க்கு மேலே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அவங்களோட வீட்டிலேயே ஹோம்லேயே இருந்துட்டு மெடிசனை மட்டும் எடுத்துக்கிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், இருந்து அவங்களோட கொரோனாவை குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கிரைட்டீரியாவில் இவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவாக தான் இருக்கும், ஆனால் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 94, அதாவது முதல்ல என்ன சொன்னேன், 94க்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ 90லேருந்து 94 ஆக்சிஜன் லெவலும், அதே மாதிரி உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஜிஹெச்க்கு போகணும் இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் தெரப்பி அந்த மாதிரி அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி டாக்டர்ஸோ இல்லை ப்ரைவேட்டு கிளினிக்ஸ், சின்ன சின்ன கிளினிக்ஸ், எம்பிபிஎஸ் கிளினிக்ஸ்லையோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கிளினிக்கே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது செகண்ட் கிரைட்டீரியா, அதாவது மாடினேட். தேர்ட் கிரைட்டீரியா சிவியர். ஸோ இவங்க தான் ஜிஹெச்க்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ வரணும். இது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்சிஜன் லெவல் 90க்கு கீழே வந்துடும், அதே மாதிரி உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு மேலே போயிடும். ஸோ இது 90க்கு கீழேயும் 30க்கு மேலேயும் போகிறப்ப உங்களால் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ இவங்க ஜிஹெச்சில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்லையோ இல்லை இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்லையோ அட்மிட் பண்ணும்போது அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன 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 சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய இல்லை உங்களோட ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருக்கும் போதே நீங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவியராக இருக்கவங்களை பார்க்க முடியாமல் போது அதனால இறப்பு வீதம் அதிகமாகுது. ஸோ இப்படி ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருக்கிறவங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிட்டு மெடிசனை மட்டும் எடுத்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலயமா நீங்கள் மற்றவங்களையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜிஓ போடப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கொரோனாவை பற்றி, அதோட சிம்டம்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது புதுசு புதுசான விஷயங்கள், அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க, நிறைய சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஆரம்பிக்கும் போது சளி, இருமல், ஜுரம் அதோட முடிஞ்சு போச்சு, இப்போ உமட்டல் இருக்குது இல்லை டிசென்ட்ரி போகும் அப்படிங்கிற நிறைய சிம்டம்ஸ் வருது. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஜி கவர்மெண்ட்லேருந்து டவுட் கிளியர் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொரோனாவை பற்றின ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ வாயாலே, 0444-2538-4530 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனாவை பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திண்டுக்கல்லேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணியிருந்தார், என்னென்னா சார் இங்கே பெட்டெல்லாம் கிடையாது, ஸோ வேறு ஏதாவது ஜிஹெச்சில் பெட்டு கிடைக்குமா, இங்கே கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பெட் அவைலபிலிட்டியை செக் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0444-2538-4520 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த ஊரில் எவ்வளோ பெட் இருக்குது, அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்டை சொல்லி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஃபோன்ஸ் வந்து ரீச் ஆகலை அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கும் அப்படின்னா
நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போயும் நீங்க வந்து பெட் அவைலபிலிட்டியை செக் பண்ணலாம். அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, www.tncovidbed.tnega.org. ஸோ இதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெட் இது எவ்வளோ அவைலபிலிட்டியில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜிஹெச்சில் எவ்வளோ பெட் அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு கீழேயே நம்பரும் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே அட்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சௌரியங்கள் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த உயிரிழப்புகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காங்க. நம்ம செய்யலது நமக்கு மாடரேட் சிம்டம்ஸ் இருக்குது, கொரோனா பாசிட்டிவ் வந்து மாடரேட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திங்க, இல்லை ப்ரைவேட் கிளினிக்கில் சின்ன சின்ன கிளினிக்ஸில் பார்க்கலாம். ஒருவேளை ஆக்சிஜன் லெவல் 90 கீழே போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஹெச்சை அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சேஃப்டியாக இருந்துக்குவோம், வீட்லேயே இருப்போம், தனியாக இருப்போம், அதுக்காக தான் ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் போடுங்க, எந்த இடத்துக்கு போனாலுமே மாஸ்க் போட்டு, நான் சொன்ன விஷயம் எல்லாமே பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.